இந்த வீடியோவில் JBL ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் JBL ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடையாது, இருந்தாலும் இதோட எஃபெக்ட் வந்து ஒரிஜினல் அளவுக்கே இருக்குது. இதில் வந்து உங்களால் ஒரு பென்ட்ரைவ் போட்டுக்க முடியும், ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது, ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு, ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 800 rupees இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, இதோட டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது, இதோட மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கு, கையில் பிடிக்கிறதுக்கே வந்து இது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இது வந்து ட்ராவலிங்க்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால் ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். சில ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் மேக்ஸிமம் சவுண்ட் வச்சா வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகும், ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, மேக்ஸிமம் சவுண்ட்லேயும் வந்து சூப்பராக வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த ப்ளூடூத் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஆடியோ சாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பிளாக் அண்ட் ரெட் ரெண்டு கலரில் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட சார்ஜிங் டைம் வந்து 1 hour, இது வந்து 3 hour வரைக்கும் பேட்டரி பேக்கப் தருது. இதில் வந்து வால்யூம் டவுன் பட்டன், வால்யூம் அப் பட்டன், சாங் ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, கால் ஆன்சர் பண்ணுறது, எஃப்எம் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.